Hi everyone, welcome back to my channel. நம்மளுடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். சாட்படா கடாய் பன்னீர் ரெசிபி ரெஸ்டாரன்ட் அண்ட் தாபா ஸ்டைல்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயம் டிஃபரண்டான ரெசிபியும் கூட. இந்த டிஃபரண்டான ரெசிபியை எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். இதல வந்து 4 காஷ்மீர் ரெட் chili சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் முழு தனியாவ சேர்த்துக்கோங்க. ரெண்டு வகையான ஏலக்காய் இருக்கு, black and green. அது ரெண்டுதியுமே ஒன்னொன்னு எடுத்துக்கலாம். 4 லவங்கம், ஒரு 10 மிளகு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டா நம்ம வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க சிம்ல வச்சு தான் ஃப்ரை பண்ணனும். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே panல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது பட்டர்ல தான் செய்யப் போறோம். ஆயில் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்க போறது கிடையாது. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி வெச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியா பார்த்து நல்லா ஃபைனா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியா இருக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா அதையும் சாப் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் சாட் மசாலா பவுடரையும் ரெண்டுத்தையும் சேர்த்து mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அதல இருந்து 1 ஸ்பூன் எடுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட தான் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபியோட டேஸ்டும் ஸ்பெஷாலிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த சாட் மசாலால தான் இருக்கு. சோ அந்த சாட் மசாலாவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 2 சின்ன கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு வத்தி வரட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல 250 கிராம்ஸ் பனீர் கியூப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நான் 150 கிராம்ஸ் அளவுக்கு கேப்சிகம் ஆட் பண்றேன். green, yellow, orange னு மூணு கலர் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு again ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அகைன் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிரலாம்.
அவ்வளவுதான் நம்மளோட சாட்படா கடாய் பன்னீர் ரெசிபி ரெஸ்டாரன்ட் அண்ட் தாபா ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்க சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், ரைஸ், புலாவ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான மவுத் வாட்டரிங் ரெசிபின்னு தான் சொல்லணும். ரெஸ்டாரன்ட் அண்ட் தாபா ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதோடைய நேம் மட்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது, இந்த ரெசிபியே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.